தோனிமா வந்து ஒரு சினிமா பார்த்த மாதிரின்னு சொல்ல முடியல. என்னென்னா ஒரு வறுமை கோட்டு கீழுங்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த டைப்பில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுங்கிறது பெரிய சமாச்சாரம். இதில் நடித்தவங்க ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டராகவே இருந்திருக்காங்க. ஸோ யாருமே ஒரு ஸ்டார்ட் கட்டு சொல்லி ஸ்டார்ட் சொல்லி ஆக்ஷன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ படத்தில் எல்லாமே அவங்க ஆக்டிங்கு அதெல்லாம் நல்லா இருக்குது. கதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. தோனிமாங்கிறது முதல்ல கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்தது. கடைசியில் வர வர லாஸ்ட் லைனில் அதை வச்சு ஒரு சின்ன லெசன் மாதிரி சொல்லி ஒரு ரியலைசேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜான்சன் ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணியிருக்காப்புல ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருந்து இதில் பேரை காப்பாற்றுற அளவுக்கு ஆறாறு சாங்கு. ஏன்னா இது வழக்கமான கதைகளில் நிறைய சாங்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சுச்சுவேஷன் கம்மி. ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமா பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் வித்தியாசமாக இந்த கதையை கன்சீவ் பண்ணதுக்கு அவரை பாராட்டலாம். மற்றபடி எல்லாத்திட்டையும் அது அவ்வளோ நேச்சுரலாக வந்து எல்லாத்திட்டையும் நடிப்பு டைரக்டரும் வேலை வாங்கியிருக்காரு. அவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணி ரொம்ப வித்தியாசமாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன்லேருந்து அந்த நாய் கூட எவ்வளோ கரெக்டாக அந்த தோனி வாங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக ஏதோ நம்ம சொல்லி கொடுத்து செய்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்டு மற்றவங்களாம் மனிதர்கள் செய்கிற மாதிரி அது கூட அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அதுவும் ஆக்ட் பண்ணிக்குது. ஸோ டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தோனி அந்த படத்தை வந்து ஜெகதீஷன் அப்படின்ற ஒரு டைரக்ட் மேக்கர் பக்ரீத் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் காளி வெங்கடன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன நாய்க்குட்டியை வச்சு ரொம்ப அழகாக யதார்த்தமான வாழ்வியல் குளத்தூர் சைடில் இருக்கிற வாழ்வியல் பற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லாயிருக்கு. யதார்த்த சினிமா பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தோனிமா என்னோடய முதல் படம். இதில் வந்து நான் சுகந்தின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூனிக்கான கேரக்டர்னு பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பார்த்த வரைக்கும் ஜென்யூனான ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ரொம்ப லைஃபாக இருக்குது. படம் கனெக்ட் ஆகுது இமோஷ்னலாக, லைக் இமோஷ்னலாக அவங்கள ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிற ஒப்பீனியன்ஸ் நான் கேட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் தியேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ. செப்டம்பர் 20 படம் தியேட்டருக்கு வருது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம தோனிமா படத்தோட ப்ரீமியர் ஷோ. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இதுமாதிரி தியேட்டர்லேயும் மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நம்புவோம். ரொம்ப முக்கியமான படம், நல்ல இமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்க. தோனிமா பார்த்தோம் படம். இப்போ தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சென்சிபிளான ஒரு ஒர்க்கு. நிச்சயமாக இப்போது சில படத்தில் சில மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க இங்கே வந்து ஒரு தமிழராக இருந்து அவங்க லைஃப்பை ரொம்ப அழகாக கவனிச்சிருக்காரு. கவனித்து ஒரு சின்ன கேரக்டர்னா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்கள ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். படத்தில் படம் நெடுக நிறைய குட்டி குட்டியான மூமெண்ட்ஸு, குட்டி குட்டியான சில கதாபாத்திரங்கள் வடிவமைச்ச விதமாக இருக்கட்டும், அவங்களோட பேசுகிற பேச்சு வழக்கு, ப்ளஸ் அந்த எந்த இடத்துல அந்த கதை நடக்குது அந்த பின்புலம் எல்லாமே ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. படமுமே ரொம்ப நிச்சயமாக ஒரு வேலிடான ஃபில்மு. நம்ம நிறைய படங்கள் ஒரு மீனிங்லெஸ்ஸாக பர்பஸே இல்லாமல் வரும்பொழுது இது ஒரு ஒரு ரொம்ப சட்டிலாக ஒரு சின்ன எமோஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரெஸ்பெக்டபுளான ஒரு ஃபில்ம் தான் இது. கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கணுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சஜித் வந்து சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் காளி வெங்கட் ப்ளஸ் லீடாக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் சூப்பராக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி சைடு சஜித்தோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் மாயா நிறைய பேர் நல்ல நல்ல சார். வணக்கம்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோனிமா படம் பார்த்தோம், உண்மையாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஒரு நாய்க்குட்டியை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் இந்த படம் வந்து வேறு ஒரு தோற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய நண்பர் வந்து விஜே ஜான்சன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி கண் கலங்க வைக்கிற மாதிரி தான் நிறைய காட்சிகள் வந்து அமைச்சிருந்தாங்க. டேரக்டரும் வந்து பக்ரீத் படத்தோட டேரக்டர்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பெட்டு வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். பெட்டு வளர்க்காதவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கலாம் அப்படின்னு தான் தோணும். நாய்க்குட்டியை நாய்க்குட்டியாக பார்க்காம வீட்டில் ஒருத்தராக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சமர்ப்பணம்னு சொல்லலாம். உண்மையாக வந்து தோனிமா படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே தோனிமா அப்படின்ற அந்த நாய்க்குட்டி வச்சு என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அதே மாதிரி படத்தில் நிறைய க்யூட்டான மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கொரட்டை தாங்க முடியலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிற எலிட்டான அண்ணா நகர் அந்த மாதிரி இடம் இல்லாமல் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் வச்சு கொண்டாடுற மாதிரி வாழ்க்கை நடக்கிற ஒரு இடத்துல தான் இந்த கதை நடக்குது. அப்படி ஒரு பொண்ணு தான் தனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க என்ன அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எப்படி செரிஷ் பண்ணுறாங்கன்றது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹீரோயினோட பிரச்சனைகள் அப்படின்னு காட்டும்போது முக்கியமாக அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது சொல்லாமல் தெரில, பாலியல் ரீதியாக அவங்களுக்கு எதுவும் ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரியே ஒரு ஸ்டேஜிங்கில் இருந்துச்சு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது, இதுவும் ஒரு நார்மல் படம் மாதிரி அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தோம். கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம், என்னடா இவங்களுக்கு எதுவும் தப்பாக ஆயிருமோ ஐயோ அப்படின்ற மாதிரி. பட் அந்த மாதிரி இல்லை, அது அப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிளீஷாவாக போயிருக்கும். அதை அவங்க பண்ணலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாப்பாவுமே அந்த நாய் வரும்போல் எப்போ நாய் வரும் எப்போ திரும்ப தோத்து வரும்னு கேட்டுகிட்டே இருந்தா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட இசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சங்கர் மாதேவன் சார் பாடி இந்த பாட்டு கதையோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போக பின்னணி இசையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காளிவெங்கட் சாரோட நடிப்பை பற்றி சொல்லி ஆகணும். அவர் நெல்லை ஸ்லாங் பேசினாலும் சரி சென்னை ஸ்லாங் பேசினாலும் சரி எதை பேசினாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவார். இந்த படத்துலையும் அப்படி தான். ஒன்று ரெண்டு டைலாக் வந்து சொல்லணும் அப்படின்னா, குடிக்கிறவங்களாம் குழந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருணும் அப்படின்னு அவர் சொல்லும்போதெல்லாம் இவரை பார்த்து பாவப்படுறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தனம் அப்படின்ற கேரக்டரில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க இது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், பட் அப்படி தெரியவே இல்லை. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, பயங்கர யதார்த்தமாக இருந்துச்சு. இந்த இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பெருமாள்னு ஒரு கேரக்டர், அரசியல்வாதி கேரக்டர், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருந்துச்சு. அந்த பாலிடிக்ஸ் எப்படி நடக்குது இந்த ஏரியாவில், எப்படி கவர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. தோனிமா பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோல் மீடியா டீமுக்கு என்னோடய வணக்கம் அண்ட் தேங்க்யூ. தோனிமா மூவிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. தோனிமா மூவி இதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஜெகதீசன் அங்கிள். ஸோ இதுலேருந்து தான் நான் ஃபுல் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது, இப்படி எல்லாமே ஜெகதீசன் அங்கிள் சொல்லி கொடுத்தது தான். இது வந்து எல்லா பீப்புள்ஸுக்கும் போய் ரீச் ஆகணும், அதே மாதிரி எல்லோரும் அதை தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். ஸோ அடுத்தடுத்து சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க, லேகே இல்லாமல் போயிட்டுருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதே மாதிரி தொடர்ந்து மீடியா வந்து தோனிமா மூவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ.